அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஒரு களிமாவை பற்றி பார்ப்போம். அந்த களிமாவை நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் மஹரிபு தொழுகைக்கு பிறகும் அத்தகைய அது இருப்பிலேயே அமர்ந்து கொண்டு யாருனுடையும் பேசாமல் இந்த களிமாவை நாம் 10 தடவை ஓதணும். அந்த களிமா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரிக்க லஹு லஹுல் முலுக்கு வலஹுல் ஹம்து பியதிஹில் ஹைர் யுஹ்யி வ யுமீது வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். பொருள்: வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையில்லை. ஆட்சி அவனுக்கு உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. இன்னும் அவன் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் சக்தியுடையவன். அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். இந்த களிமாவை 10 தடவை ஓதியவருக்கு ஒவ்வொரு தடவைக்கும் ஓதினத்திற்கு பகரமாக 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நன்மைகளும் எழுதப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு கெட்ட காரியத்திலிருந்தும் சபிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கிலிருந்தும் இந்த களிமாவை ஓதியவர் பாதுகாக்கப்படுவார். மேலும் இந்த களிமாவை ஓதியதின் காரணமாக மற்றவர்களை விட இவர் உயர்ந்து விடுகிறார். மேலும் இந்த களிமாவை காலை நேரத்தில் 100 தடவைகள் ஓதி வந்தால் நிறைய நன்மைகள் அடையலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் மகத்துவமும் மகிமையும் வாய்ந்த இந்த களிமாவை நாம் அதிகம் ஓத அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.